மாயிஸ் இப்னு மாலிக் விபச்சாரம் செய்கிறார். சொன்னது யாரும் இல்லை, அவரே நபிக்கு முன்னால் வருகிறார். யா ரசூலுல்லாஹ் ஜினா செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்புகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஜினா செய்து விட்டேன் திரும்புகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஜினா திரும்புகிறார்கள். அபிஹி மஜ்னூன், பைத்தியக்காரர். இவர் மது குடித்திருக்கிறாரா? நபித்தோர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் அவர் பைத்தியக்காரர் இல்லை, மது குடிக்கவில்லை. யா ரசூலுல்லாஹ் நான் ஜினா செய்தது உண்மை, என்ன செய்வது? தண்டனையை கொடுங்கள். கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். மாயிஸ் இப்னு மாலிக் கல்லால் இருந்து கொல்லப்படுகிறார் இஸ்லாமிய சட்டத்தின்படி. அந்த ஜனாசா மாறி நிற்கும் போது இரண்டு தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒந்துர் இலஹதல்லதி, இந்த மனிதனை பார், அல்லாஹ் மறைத்தான் இவருடைய பாவத்தை, ஆனால் இவருடைய நப்சதை வெளிப்படுத்துவதிலிருந்து தவறு தடுக்காமல் அல்லாஹ் மறைத்ததை இவரே வெளிப்படுத்தி ஒரு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அது செத்து கிடப்பதை போன்று செத்து கிடக்கிறாரே என்று சொன்னார்கள் நபித்தோழர்களில் இருவர். ரசூலுல்லாஹ்வுடைய காதில் அது விழுகிறது. கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ் கொஞ்ச இடத்தை கடந்து செல்கிறார்கள். அங்கே அழுகி மக்கி போன கழுதை செத்து கிடக்கிறது, குடல் எல்லாம் வெளியே வந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள், ஐன ஃபுலான் வ ஃபுலான், இன்னார் மனிதர், இந்த இந்த மனிதர் எங்கே? அந்த நபித்தோழரை பற்றி பேசி அந்த இருவர் எங்கே? அழைத்து வரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறங்குங்கள் இந்த குழியில், இந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். நபி இந்த கழுதையை சாப்பிடுவார்களா? யார் சாப்பிடுவார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சகோதரனின் மானத்தை நீங்கள் பேசியதை விட இந்த கழுதைக்கு கழுதையை சாப்பிடுவது சமம் என்று சொன்னார்கள். யாரின் வழித்தொன்றர்கள் நாம் எல்லாம்? இந்த நபியின் வழித்தொன்றர்கள் இல்லையா? சுன்னாவெல்லாம் கையை கட்டுவதிலும் கைகளை அசைப்பதிலும் தலையில் எது போடுவது எது போடக்கூடாது என்று முடிவெடுப்பதிலும் தராவீஹ் எத்தனை என்று சண்டை போடுவதிலும் மட்டும்தான் நபியின் சுன்னாவா? குணத்தில் எல்லாம் யாரை பின்பற்றப் போகிறோம்? அபூஜகலையும் அபூ சுஃபியானையுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், என் ஒழுக்கம், என் வாலிபர்களை உறுதியேறுங்கள், என் வார்த்தையில் கண்ணியம் இருக்கும், என் நாவில் கண்ணியம் இருக்கும், என் செயல் தீனாக வெளிப்படும் என்று. அதுதான் அழகு. இந்த உலகில் இந்த உண்மையான மார்க்கம் புதைந்திருக்கக்கூடிய அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருந்தால் எம்மோடு வாழக்கூடிய யாரும் எம்முடைய வழிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானா?